எங்கள் அண்ணனுந்து வேறு உடவாட்டம் கூப்பிட்டா அப்படி முதல் முறையே வெளியே வரோம். கிளப்ப ஏழு கிளப்பையை மாட்டிட்டு ஜம்முன்னு கிளம்புறோம். எல்லாம் ரேடியேட்டர் தண்ணி காயில் கீழ் எல்லாம் செக் பண்ணியாச்சு. மாப்பிள்ள தான் செக் பண்ணி கொடுத்தா அப்படி மாப்பிள்ள தாட்டை காமிக்கிறாரு, தாட்டை காமிச்சிருங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்க கிளம்பலாம், பாய் பாய். வணக்கங்க. இந்த காடு வந்து இப்போ தான் ஏழு கிளப்பையில் செவன்டீத்தில் போட்டு இழுத்துட்ருக்குறோம். இது வந்து என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, பூரா கல் கீழே முட்டு முட்டுன்னா பாறைகள் நிறையா இருக்குது. கலப்பை நம்மளுக்கு ஹெவி கிடையாது, ஒரு 50 HP தகுந்த கலப்பை தான் போட்டிருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த நேர் பூரா முட்டு, கல்லுக்கு வந்து ஏகப்பட கல்லுக்கு வந்துருக்குது. ஏன்னா ஓட்டையிலேயே பார்க்குற காடு காமிக்கலான்னு பார்த்தேன், காடு காமிக்கிறதுக்குள்ள மழை வர மாதிரி இருந்துச்சு. சரி உழவு ஓட்டிக்கிட்டுலாம் வீடியோ எடுத்து லேட்டாகின்னு பார்த்தேன். அப்புறம் மேகம் போய் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் இறங்கவே இல்லைங்க. இந்த இடம்லாம் இறக்கி விட்டோம்னா பாறை பொறிப்பாறை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலேயே புரண்டிட்டு புரண்டிட்டு வருது. ஒரு 2-3 உழவு போட்டோம்னா தான் நம்மளுக்கு உழவே கிடைக்கும். ஒரு உழவு மித்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இதெல்லாம் பாறை இருக்குங்காட்டி உள்ளே இறங்கவே இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் மண்ணு கலந்தாப்புல வந்தங்காட்டி படைக்காலே கொஞ்சம் பெருசாக விழுகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா அது ஏழு குழு அப்படி நல்லா தெரியுது. இது 3 வடைக்கால் ஜமன் விழுகுது. வண்டி பார்த்தீங்கன்னா 12 RPM வச்சு லோ தேர்டில் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். அதனால் நம்மளுக்கு வண்டியுமே வண்டிக்கு அனத்தம் இல்லாமல் கலப்பைக்கு அனத்தம் இல்லாமல் ஓட்டணும். அது கரெக்டாக நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா ஒரு 4 வரைக்கடை எவ்வளோ தான் ஆளை வருது. ஓரளவுக்கு 2 அளவுக்கு பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு. இந்த நேரம் வந்து ஹைட்ராலிக்கு டிப்பிங் ஹோஸில் லீக்கேஜ் வந்துட்டே இருக்குது. என்ன வந்தாலும் தெரில, அது மாற்றணும். மற்றபடி வண்டியெல்லாம் பர்ஃபார்மன்ஸ்க்கெல்லாம் குறைச்சில்லை பாருங்கள். டயர் இதில் வந்தால் ஒரு கலப்பை எதில் வருதுன்னா உள்கூட்டில் வருது, அடுத்த வடைக்காலே வருது. இங்கே பாறை இது மேலே இறங்காது. ஓட்டுவோம், ஓட்டி பார்ப்போம். அண்ணனுக்கு ஆர்பியூ மாட்டிருக்கோம். போச்சு
இப்போ முட்டை வச்சே பிடிச்சி போனாட்டுருக்குது. நேற்று அப்படியே ஓட்டி முடிச்சாச்சுங்க, வந்து பார்க்குறோம் எவ்வளோ இருக்குது டீசல் இருக்குன்னு. ஃபுல் பண்ணி போன டேங்க்கு 50 லிட்டர் கெப்பாசிட்டி. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு வரக்கடை மூஞ்சிருக்குதுங்க. அஞ்சு வரக்கடைன்னா 10 லிட்டர் மூஞ்சிருக்குது. 3 மணி நேரம் ஓட்டியிருக்கோம், 3 மணி நேரம் ஓட்டியிருக்கோம், 10 லிட்டர் மூஞ்சிருக்குது. அப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 லிட்டர் சம்திங் வருது, மைலேஜ் கிடைக்குது. நல்லா ஆழமாக விட்டு ட்ரு 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 ட்ருன்னு லோடு வாங்கி ஓடிச்சு ஆர்பிஎம் கம்மியாச்சுன்னா மைலேஜ் கம்மியாகும். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 வரக்கடை, ஒரு வரக்கடைக்கு 2 லிட்ரு, 5 வரக்கடை மூஞ்சிருக்குது. முன்ன பின்ன கரெக்டாக 10 லிட்ருன்னு சொல்ல முடியாது, 1 லிட்ரு எச்சா இருக்கலாம், 1 லிட்ரு கம்மியாக இருக்கலாம். ஓகே, இப்போ ஓட்டிகிட்டு வந்து வண்டி ஜம்முன்னு நிறுத்தியாச்சு. நிறுத்திட்டு மழை, அதனால் எடுக்க முடியல, விட்டு போட்டு இறங்கி ஓடிட்டுங்க. சரி, இன்றைக்கி காலையில் வந்து எவ்வளோ மூஞ்சிக்குன்னு பார்த்தேன், ஓரளவுக்கு பரவாயில்ல, டீசல் ஓரளவுக்கு கரெக்டாக தான் பிடிக்குது. சரி, இதில் வந்து நம்ம அடுத்து இந்த வண்டிக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பெட்டு, இந்த பெட்டு வந்து டிப்பிங் ஹவுஸ் வந்து ஒழுகிக்கிட்டே இருக்குது. அதுக்கு பெட்டு வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டான் குன்னத்தூர் ஸ்ரீதேவியில், இந்த பெட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறான். இது மாற்றணும், இது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த நேரம் இருக்கும், அது மாற்றணும். அதுக்கான செட்டப் எல்லாமே கவரோடு வாங்கிட்டு வந்துருக்குறோம், பார்க்கலாம். நம்ம மாம்ஸ் வரன் இருக்கார், வந்தார்னா மாற்றி பார்ப்போம். அது மாற்றி முடிச்சதுக்கப்புறம் இது வந்து இன்ஜின் ஆயில் கொஞ்சம் குறையுது, லைட்டாக டாப் அப் பண்ணி ஓட்டிகிட்ருக்கோம். மைலேஜ் ஓகே, பர்ஃபார்மன்ஸ் ஓகே. இது என்ன கொடுமைனா, மழை அதிகமாகி போச்சு, கட்டுத்தாரில் கட்ட முடியல, பண்டத்தை கொண்டு வந்து கலப்பையில் கட்டி வச்சு எங்கேயும் எழுதிட்டு போக முடியாதுனால. இல்லை, கலப்பை வந்து இது பிடுங்கினது மாட்டிட்டோம், வீடியோவில் அட்டாச் பண்ணி பாருங்கள். ஓகே, கேட்டிருந்தீங்க வீடியோ போடுங்க, டிராக்டர் வீடியோ போடுங்க போடுங்க போடுங்கன்னு, போட்டிருக்கு. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சிங்கனால ஓகே. 4 பேர் பார்க்கட்டும், இப்படி ஒருத்தர் இருக்கிறான், இந்த மாதிரி கிறுக்கு வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறான் அப்படின்னு தெரியட்டோம். சரிங்க, நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்ன கருத்தாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், எந்த கருத்துக்களாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். டாட்டா, பை பை.